வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறதுல. ஸோ கம்மிங் டு பிக் பாஸ், எஸ் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஷாரிக்கை. என்னென்னா, ஷாரிக் வந்து இந்த மாதிரி இவ்வளோ நாள் நான் வந்து பிரிஞ்சது கிடையாது. ஷாரிக்கை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், நிஜமாகவே மிஸ் பண்ணுறேன். பட் இட்ஸ் அ கேம். ஷாரிக் ஒரு நல்ல லைஃப் அமையணும், ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும், உங்களுடைய ஆதரவுகள் வேணும், உங்களுடைய அன்பு வேணும். நிச்சயமாக நீங்கள் ஷாரிக்கு கொடுப்பீங்கன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இது வரைக்கும் எல்லாருமே பார்த்துட்ருக்குறவங்க என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஓகே, ஹாய் எவ்ரி ஒன். ரேவதி, மீனுக்குட்டி, சாரி இதுக்கு முன்னாடி நான் பேசிகிட்டு இருந்ததுனால நிறைய பேர் நிறைய மெசேஜஸ் பண்ணீங்க, அதெல்லாம் என்னால் நான் பார்க்கல, சாரி. ஓகே, நம்ம ஷாரிக் மிஸ்பிஹேவிங் வித் ஐஸ்வர்யான்னு ஒருத்தர் கேட்டிருக்கீங்க. மிஸ்பிஹேவ் பண்ணலைங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்க ஏஜ் குரூப்போடு இருக்கிறது தவறு கிடையாது. அதே மாதிரி ஒரு ஒரு முகத்தை நம்ம வந்து நாள் பூரா பார்த்துட்ருக்கோம், டெய்லி பார்த்துட்ருக்கோம். அண்ட் எல்லாருக்குமே ஒரு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. அசிங்கமான விஷயங்கள் எதுவுமே ஷாரிக் பண்ணலை அது வரைக்கும். நண்பர்களாக இருக்காங்க, லைக்குன்னு சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அண்டு ஈவன் நம்ம ஃப்ரெண்ட்ஸே கூட லவ் யூ, ஹாய் லவ் யூடா, லவ் யூ ஸோ மச்லாம் சொல்கிறேன். ஸோ அதை விட்டுடுங்க, அதை பற்றி எதுவுமே நீங்கள் வந்து நினைக்கவே வேண்டாம். ஷாரிக் எந்த மிஸ்பிஹேவும் பண்ணலை, பண்ணவும் மாட்டாங்க, எனக்கு தெரியும் ஷாரிக்கை பற்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரம் மலேசியாலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஹேமா, ஹேமா நூ நியாசம். ஓகே ஷாரிக், எஸ் ஷாரிக்கோட ஃப்யூச்சருக்காக தான் நான் வந்து ஷாரிக் பிக் பாஸ் போகிறதுக்கு நான் சம்மதிச்சது. ஷாரிக்கோட கேரக்டர் வர்றதை பற்றிலாம் நான் வந்து யோசிக்கல. ஷாரிக் தேங்க்யூ சோஹேல், தேங்க்யூ ஸோ மச் டா, தேங்க்யூ அர்ஜுன், ஹரி தேங்க்யூ, ஐயா காயத்ரி, எவ்ரி ஒன், சபீர், ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஏஜ் குரூப்போட வாஷ்ரூமில் என்ன ஒர்க் உமா மேம், என்ன ஏஜ் குரூப் எனக்கு கொஞ்சம் நீங்கள் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக அழகாக சொல்லுங்கள். நீங்கள் மட்டையாக எழுதியிருக்கீங்க, அது வந்து எனக்கு கரெக்டாக நீங்கள் கேள்வி நான் உங்களுக்கு கரெக்டாக பதில் சொல்கிறேன். எல்லாருமே தான் இருக்காங்க வாஷ்ரூமில், ஷாரிக் மட்டும் இல்லையே. தப்பான விஷயத்தை மட்டும் பார்க்காதீங்க, நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் பாருங்கள். நம்மளும் நிறைய தப்பு பண்ணுறோம். ஸோ வெறும் தப்பு மட்டும் சுட்டி காட்டாதீங்க யாருக்குமே. உங்கள் வீட்டிலேருந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யர் ஹவுஸ். ஸோ தேங்க்யூ வித்தூன், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ காயத்ரி. ஆமாம், ஷாரிக்கு பென்சில் படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ரோச் இருந்தது. ஷாரிக்கும் நல்லா நடிச்சிருந்தான். அண்டு அதுக்கப்புறம் சினிமான்றது நம்மளுடைய லைஃப்பில் வந்து ஒரு லக் அண்ட் நம்மளுடைய தலையெழுத்து நல்லா இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா வரும். ஸோ ஷாரிக்கு அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்ருக்கேன். காடையும் நான் வந்து ப்ரே பண்ணாத நாளில் என் வீட்டில் எங்கள் அம்மா, என் மாமியார், அவனுடைய தம்பி சமர்த், அவங்க அப்பா எல்லாருமே ப்ரே பண்ணிட்டுருக்கிறது அதுதான். ஷாரிக்கு ஒரு பெரிய லெவலில் வரணும், உங்களுடைய அன்பு நிச்சயமாக கொடுங்க அவனுக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க அவனுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. எஸ் ஷாரிக்கு பேசிக்கலி நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் சொன்னாங்க என்னங்க அவங்க ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாரு, ஒன்றுமே பண்ண என்ன பண்ணணும். ஏன்னா அவருடைய கேரக்டர் அதுதான், வெரி சாஃப்ட், சாஃப்ட் இன் த சென்ஸ் எந்த விஷயத்துலையும் தலையிடுறது அதெல்லாம் பண்ண மாட்டார். ஸோ ஆஸ்திரேலியா, ஓகே ஹை ஹி. ஸோ எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஷாரிக்கு வந்து வெரி சாஃப்ட் நேச்சருங்க, யார் மனசையும் புண்படுத்த மாட்டான் ஈஸியாகவோ இல்லை டஃப்பாகவோ யார் மனசையும் புண்படுத்த மாட்டான். அவனுடைய நேச்சர் பை நேச்சர் அப்படி தான். ஸோ
மேபி எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பேசுவாங்களா இருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். நீங்கள் எல்லாரும் டெய்லி பாருங்கள் பிக் பாஸ். அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நான் வந்து மெயினாகவே இன்னைக்கு வந்தேன். ரியாஸ் இஸ் வெரி ஃபைன், எஸ் ஷாரிக் ராக்ஸ், எஸ் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ சமர்த். ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஆக்சுவலி. இப்படி இவ்வளோ பேர் ஷாரிக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறேங்கன்றது தெரிஞ்சுக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆஸ் அ மதர் அண்ட் என் மனசு மொத்தமாக நான் வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஷாரிக்கு நீங்கள் இவ்வளோ கொடுக்குற சப்போர்ட் வந்து நான் நிச்சயமாக அவன் வந்து ஒரு பெரிய ஸ்டாராகி ஒரு நல்ல நல்ல படங்கள் கொடுத்து அவரோட லைஃப் நல்லபடியாக வைப்பாங்க. அண்ட் கம்மிங் டு தி அதர் கண்டெஸ்டன்ட்ஸ், எனக்கு எல்லாரோட பழக்க வழக்கமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அப்படி தான் பார்த்து பிக் பாஸில் செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லாருமே நல்லா இருக்காங்க. சென்ட்ராயன் ரொம்ப இன்னசென்ட்டாக வெரி நைஸ். பொன்னம்பலம் சார், அவரும் அவருடைய ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி அவர் நடந்துக்கிறது, மார்னிங் டான்ஸ் ஆடுறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதே மாதிரி மஹத், ஆக்சுவலி மஹத் தான் சுட்டி பையன் பட் வெரி நைஸ் மஹத்தும். இன்னொன்று என்னென்னா, ஷாரி கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஹோப் தட் ஃப்ரெண்ட்ஷிப் லாஸ்ட் லாங். அதே மாதிரி ஐஸ்வர்யாவாக இருக்கட்டும் அண்ட் யாஷிகா, ரெண்டுமே வந்து யங்ஸ்டர்ஸ். ஸோ அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பாலாஜி இருக்கார், மும்தாஸ் இருக்காங்க. மும்தாஸ் அஃப்கோர்ஸ் என் சன் மேலே ரொம்ப அன்பு ஜாஸ்தி காட்டுறாங்க, ரொம்ப சந்தோஷம் இந்த விஷயத்தில். வைஷ்ணவி, வைஷ்ணவியோட ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் ஷாரிக்கு கொடுத்தாங்க, அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் ரம்யா அஃப்கோர்ஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் ரம்யா, அண்ட் ரம்யா இஸ் ஆல்சோ பிளேயிங் வெல். ஜனனி, டேனி, இது முன்னாடி வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. மமத்தியா இருக்கட்டும், அனந்த் வைத்தியநாதன் சார், அண்ட் நித்யா. நித்யா கூட அண்ட் என்னுடைய ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் வந்து, பாலாஜி தயவு செஞ்சு தயவு செஞ்சு உங்கள் லைஃப் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க, புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்துட்டுருக்கீங்க, சண்டை சச்சரவுலாம் வருது, அதை பப்ளிக் கொண்டு வராதுங்க தயவு செஞ்சு. அது பப்ளிக் கொண்டு வந்தீங்கனாலே அது முடிஞ்சு போச்சுக்காத. எனக்கு அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த போஷிக்காக்காவது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும், நீங்கள் வாழ்வீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. சண்டை போடாதீங்க, சண்டை போட்டாலும் வீட்டோடையே வச்சுக்கோங்க, அதை கேமராலேயோ இல்லை பப்ளிக்லேயோ காமிக்கவே காமிக்காதீங்க தயவு செஞ்சு. இது என்னுடைய ரிக்வெஸ்ட் ஃபார் பாலாஜி. அண்ட் நான் யாரையாவது விட்டுட்டேன்னா ஜனனி எல்லாரையும் சொல்லிட்டேன். ஓகே, மற்றபடி எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹலோ ஹலோ எவ்ரி ஒன், யா ஹாய், எஸ் தேங்க்யூ. சாமி படம் வந்து நாளைக்கு ஆடியோ ரிலீஸ் ஆகுது, தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே சாமி படம் பார்க்கணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இன்ஃபேக்ட் நான் வந்து சாமி ஒன்னோட பயங்கர ஃபேன், பிகாஸ் எனக்கு அந்த படத்தில் வர சாங்ஸ் அவ்வளோ பிடிக்கும். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் வந்து ஐ எம் ஆல்சோ ஆக்டிங் இன் திஸ் ஃபிலிம். நானும் ஒரு காப் இதில், விக்ரம் சார் கூட காப்பாக வரேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் வேணும், படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பேசிக்லி சினிமான்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட்டை நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துட்டு ரசிச்சுட்டு வாங்க, சந்தோஷமாக இருங்க லைஃப்பில். அண்ட் எவ்ரி ஒன் ஹூ எவர் மெசேஜ் மீ, தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு யூ. நான் இவ்வளோ நேரம் பேசுகிறது பிகாஸ் டைம் ஆயிடுச்சு, பிக் பாஸ் ஆரம்பிச்சிருவாங்க இப்போ. ஸோ தயவு செஞ்சு பிக் பாஸ் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். மே த பெஸ்ட் பிளேயர் வின்ஸ் தி கேம். அண்ட் ப்ளீஸ் இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன், என்னுடைய சன்னுக்கு இவ்வளோ ஆதரவு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். ஸோ வை ஷாரிக் இஸ் பிஹேவிங் லைக் தட், என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க தம்பி, எனக்கு கரெக்டாக சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷாரிக்
இஸ் பிளேயிங் தி கேம் கரெக்ட்லி, கரெக்டாக ப்ளே பண்ணிருக்காரு, சாஃப்டாக இருக்காரு, எல்லாருக்கும் பிடிக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்னன்றது நம்ம பார்ப்போம். இப்போ தானே 5 வாரம் முடிஞ்சிருக்கு. ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஜூனியர் கட்டுதுரை. ஐயோ கட்டதுரைலாம் இல்லைப்பா, அது பாவதுரை அது நிஜமாவே. ஷாரிக் இஸ் வெரி வெரி சாஃப்ட். ஸோ தேங்க்யூ கைஸ். பிக்பாஸ் ஆரம்பிக்க போது இன்னும் கொஞ்ச நேரத்துலேயோ இல்லை மேபி நான் சீக்கிரமாக திருப்பியும் இன்னொரு லைவில் வந்து உங்கள் கூட நான் பேசுகிறேன். வில் யூ கோ இன்சைட் ஆஸ் அ கெஸ்ட் இன் பிக்பாஸ்? அஃப்கோர்ஸ், என்னை கூப்பிட்டாங்கன்னு நான் தள்ளுன்னு ஓடிட மாட்டேன். நான் நிச்சயமாக அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஷாரிக்கு ஒரு வாட்டி எனக்கு அந்த மூஞ்சி ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் டெய்லி நான் பார்த்துட்ருக்கேன் நான் டிவியில். ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல்.